அவர்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவார்கள், அமானிதத்தை அவர்கள் பேணுவார்கள் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, இந்த இபாதத்துக்கள் எல்லாம், இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்றால், ஒரு சிறந்த மனிதனை எதிர்பார்க்கிறது, ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மூமினை எதிர்பார்க்கிறது, ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமை எதிர்பார்க்கிறது. நமது செயல்பாடுகள் மாற வேண்டும், நமது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மாற வேண்டும். நாம் ஏன் தொழுகின்றோம்? நமது கையிலே, அதாவது நமது நெஞ்சிலே கையை வைத்து நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஏன் தொழுகிறேன்? நான் தொழுகையை நிறைவேற்றுவது எதற்காக? நறுமையானவர்களே, அழைப்பு வருகிறது, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று நாம் விளங்கி உலுவை செய்து கொண்டு அழகாக பள்ளிக்குள் வந்து நாம் தக்பீரை கட்டுகிறோம், அல்லாஹுக்காக இந்த தொழுகையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த தூய எண்ணத்தோடு நாம் தொழுகையை ஆரம்பிக்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீனுக்காக அந்த வணக்க வழிபாடுகளை அழகான முறையில் நிறைவேற்றுகிறோம் என்றால், இது எதை காட்டுகிறது? அவன் மீது உள்ள தக்வா, இறை அச்சம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன? அன் தஅபுதல்லாஹ கன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். ஃபைலம் தகுந்தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் ஃபைன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவனை இபாதத் செய்ய வேண்டும். நறுமையானவர்களே, இபாதத் என்றால் என்ன? தொழுகை மட்டும் இபாதத்தா? நோன்பு மட்டும் இபாதத்தா? ஹஜ் மட்டும் தானா இபாதத்? இபாதத் என்பது ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய மொத்த வாழ்க்கை இபாதத். அவனது ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு அசைவுகளிலும், அவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளின் பொழுதும் அந்த ரப்புல் ஆலமீன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக வேறு ஒன்றும் என்றால், அவன் நிச்சயமாக தவறின் பால் செல்ல மாட்டான். இதை